அன்பான மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்கின்றேன். கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் 10 பல்வேறு வினாக்கள் பார்த்தாங்கள். இன்றும் நாங்கள் தொடர்ந்து அதை செய்வோமாக. இதில் பார்த்தீங்க என்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் இரு புலத்தில் வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் இரு புலத்திலையும் மின் புலத்திலையும் கலந்து பல்வேறு வினாக்கள் நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் பாருங்கோ, 21வது கேள்வியை பார்ப்போம். புவியின் மேற்பரப்பில் தப்பல் கதி வந்து விஇ எனில் இவற்றுக்கு இடையிலான தொடர்பை பெறுக. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால், வி நோட் வந்து வியிலும் பார்க்க பெருசாக இருக்கும். தப்பல் கதி என்று சொல்கிறது, தப்பல் கதி என்று சொல்கிறது, ஒரு பூமியின் மேற்பரப்பிலிருந்து ஒரு பொருள் அந்த இரு புலத்தை தாண்டி செல்வதற்கான இழிவு கதி. அந்த கதி தான் வி. அப்போ இங்கே பொருள் கொண்டுள்ள கதி வந்து வி நோட்டாக இருக்குது. இதனுடைய செய்யை நாங்கள் பார்த்தா பார்த்துக்கொள்ள, அப்போ இது வந்து பூமி பார்த்துக்கொள்ளுங்க. பூமியின் மேற்பரப்பில் கதி வந்து வி நோட், இது ஈர்ப்புறத்தை தாண்டி கோயில்களில் கதி வி ஒன். நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கோ, இது வந்து மிக தொலைவான ஒரு தூரம் என்று சொல்லி நான் வசதிக்காண்டி தூரத்தை குறைச்சிருக்கிறேன். அப்போ இங்கே உள்ள கதி வி ஒன். நாங்கள் இங்கே வந்து பொறிமுறை சக்தி காபத்துவத்தையும் பயன்படுத்த போகிறோம். இப்போ மேற்பரப்பில் கதி வந்து வி நோட், ஈர்ப்புறத்தை தாண்டி கோயில்களில் கதி வி ஒன். இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் தப்பல் கதி வி இருக்குது. இந்த விடியை பார்த்தால், புவியின் திணிவு எம், புவியின் திணிவு எம், புவியின் அரை ஆர் எனவும் கருதுக. பொருளின் திணிவை நாங்கள் எம் என்று வசதிக்காக எடுத்துக்கிறேன். நீங்கள் விரும்பினா வேறு கூட எடுத்துக்கொள்ளலாம். பொறிமுறை சக்தி காபத்துவத்தினை பயன்படுத்துகின்ற போது உங்களுக்கு தெரியும், பொறிமுறை சக்தி காபத்துவம்னு சொல்கிறது இயக்க சக்தினதும் அழுத்த சக்தினதும் கூட்டுத்தொகை மாறாத பெருமான முடியாது. அப்படிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இயக்க சக்தினதும் அழுத்தத்தினதும் கூட்டுத்தொகை மாறாத பெருமான முடியாது. அப்போ இயக்க சக்தி, ஆரம்ப இயக்க சக்தி நான் வந்து எடுத்துருக்கேன், எம்ஜி வர்க்கத்தின் 2. இறுதியாக உள்ள இயக்க சக்தி எம்பி வர்க்கத்தின் 2. இறுதி சந்தர்ப்பத்தில் மர ஜி எம்எம்கள் R2 இருக்குது. அப்போ தொடர்ந்து பார்த்தமாக இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ பூவிண்ட மேற்பரப்பில் இது கேட்கல கதி தரப்பட்டிருக்குது வீணோன்னு சொல்லி. ஆகவே அதன் இயக்க சக்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை எம் வீணோட் வர்க்கத்தின் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து பூமியின் மேற்பரப்பில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் அந்த பொருள் வந்து பூமியின் மேற்பரப்பில் இருக்குது. திணிவு வந்து எம்மெண்ட் எடுத்துனாங்கள், கதி வந்து வினோட். அப்போ இங்கே இருக்கல இயக்க சக்தி எழுதியாச்சுது. அப்போ இந்த இடத்துல அழுத்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அழுத்தம்ன்றது மர ஜிஎம்என்கள் ஆர். இங்கே திணிவு எம் இருக்கபடியால் அப்போ இங்கே உள்ள அழுத்த சக்தி வந்து மர ஜிஎம்என்கள் ஆறாக இருக்குது. இதே பொருள் வந்து பூமியின் இருப்புறத்தை தப்பி செல்கிற போகுது உள்ள கதி தரப்பட்டிருக்குது வி ஒன்னு சொல்லி. அப்போ அந்த நிலையில் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, அந்த நிலையில் இயக்க சக்தி வந்து அரை எம் வி ஒன் இருக்கத்தினால் 2. அப்போ பொருள் வந்து முடிவிலிக்க போகிறபடியால் இப்போ நான் தூரத்துக்காண்டி முடிவிலி போட்டிருக்கேன். தூரம் வந்து முடிவிலியாக இருக்குது. அப்போ முடிவில் இருக்கல அழுத்தம் பூச்சியமாக இருக்க போகுது. அப்போ அழுத்த சக்தி பூச்சியமாக இருக்க போகுது. அப்போ இதை தொடர்ந்து அழுத்த சக்தி பூச்சியமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, இயக்க சக்தி எம் வி நோட் இருக்கத்தினால் 2, அழுத்த சக்தி மர ஜி எம் எம்மின்கள் 6, முடிவிலிக்கு போயிருக்கல இயக்க சக்தி இருக்குது எம் வி ஒன் இருக்கத்தினால் 2, முடிவில் வந்து அழுத்த சக்தி பூத்தியம். இப்போ இதே விடயத்தை நாங்கள் தப்பல் கதைக்கும் பயன்படுத்த போகிறோம். இப்போ இதே விடயத்தை நாங்கள் சுருக்கினோம்னு சொன்னால் இந்த கோவை வரப்போகுது பார்த்துக்கொள்ளுங்க. இதே விடயத்தை தப்பல் கதைக்கு பயன்படுத்திக்கல பொருளின் தப்பல் கதைக்கு பொறிமுறை சக்தி கபத்தை பயன்படுத்தினால் அந்த விடயத்தை அடுத்ததில் பார்ப்போம் நாங்கள். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க, தப்பல் கதைக்கு பயன்படுத்திக்கல அது இழிவு கதியாக இருக்க போகுது. ஆகவே முடிவிலிக்கு போய்க்கல இயக்க சக்தி பூஜ்ஜியமாக இருக்கும், இயக்க சக்தி பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், அப்போ நான் இங்கே தப்பல் கதைக்கான கோவை போட்டிருக்கேன். அப்போ இயக்க சக்தி வந்து எம் விஇ வர்க்கத்தின் 2, அழுத்த சக்தி பூமியின் மேற்பரப்பில் அழுத்த சக்தி மர ஜி எம்எம்கள் 6. அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது பூஜ்ஜியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த கோவையை நீங்கள் இங்கே அனுப்புவீங்கன்னு சொன்னால் எம் விஇ வர்க்கத்தின் 2 வந்து ஜி எம்எம்கள் 6 இருக்கும். அப்போ இந்த விடயம் நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்த போகிறோம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கோவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இது ஆரம்பத்தில் உள்ள கோவை எம் வி நோட் வர்க்கத்தின் 2, இங்கே மர ஜி எம்எம்கள் 6 சமன் எம் வி ஒன் வர்க்கத்தின் 2. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஆண்டி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் முன்னுக்குள்ள கோவையை. இது வந்து எம் வி வர்க்கத்தின் 2. அப்போ இந்த கோவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மறையை நாங்கள் இங்கே அனுப்பினைக்கல இந்த சமன்பாடு வரப்போகுது. அப்போ இதில் எல்லா இடமும் இலகுவாக நாங்கள் எம்மை நீக்கி கொள்ளலாம்.
எல்லாரும் இலகுவாக எம்எனிக்கு கொள்ளலாம். அப்போ எம்எனிக்குனா இந்த கோவரப்போ வந்து பார்த்து கொள்ளுங்க பி நாட் வர்க்கத்தின்கள் ரெண்டு இங்கால உள்ள கோவரப்போது வி வர்க்கத்தின்கள் ரெண்டு இங்குள்ள கோவரப்போது வி ஒன் வர்க்கத்தின்கள் ரெண்டு எல்லாரும் இந்த கோவையை ரெண்டாக பிரிக்கினால் உங்களுக்கு இலகுவாக இந்த விட வரப்போகுது பார்த்து கொள்ளுங்க. அப்போ இதே வினா என்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்கப்பட்டிருந்தால் உதாரணமாக இதே வினா இன்னொரு சந்தர்ப்பம் கேட்கப்பட்டிருந்தால் உதாரணமாக வி நாட் வந்து வர்க்கமூலம் ரெண்டு விஇ என தரப்பட்டிருந்தால் வி நாட்டுக்காண்டி வர்க்கமூலம் ரெண்டு விஇ என தரப்பட்டிருந்தால் இந்த கோவில் நீங்கள் கிரெடிட் செய்ய போகிறீங்க. இப்போ இந்த கோவிலை கிரெடிட் செய்யக்கல வி நாட்டுக்காண்டி நாங்கள் கிரெடிட் செய்ய போகிறோம் வர்க்கமூலம் ரெண்டு விஇ என்ற வர்க்கமாக அமையப்போகுது. இது வந்து விஇ வர்க்கம், இது வந்து வி ஒன் வர்க்கம். உங்களை பார்த்துக்கொள்ளுங்க வர்க்கமூலம் ரெண்டின்ற வர்க்கம் வந்து ரெண்டு ரெண்டு வரப்போகுது. அப்போ ரெண்டு விஇ வர்க்கம் ரெண்டு விஇ வர்க்கம் இது வந்து விஇ வர்க்கம். இதை நீங்கள் சுருக்கேக்கில் வி ஒன் வர்க்கம். அப்போ ஒரு விஇ வர்க்கத்தை நாங்கள் என்ன பண்ணலாம் அவைய சுருக்கேக்கில் பார்த்தீங்கன்னா வி ஒன் வர்க்கம் வந்து விஇன்ற வர்க்கமாக அமையும். ஆகவே ஈர்ப்புலத்தை தாண்டி போயக்கில் அந்த துணிக்கேக்குள்ள கதி வந்து விஇஆகவே அமையும். அப்போ இது ஒரு மாதிரியான பல்வேறு வினா. இதே வினாவில் வந்து நம்பர் மாறி இருந்தால் உதாரணமாக இந்த வினாவை பார்த்துக்கொள்ளுங்க இந்த வினாவில் இந்த நம்பர் மாறி இருக்குது. அதாவது புவியின்ற மேற்பரப்பில் ஒரு பொருளின்ற கதி ரெண்டு விஇஆக இருக்குது. நான் ஏற்கனவே வர்க்க மூலம் ரெண்டு விஇஆக இருக்கேக்கில் இந்த வினா நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இங்கே இந்த இலக்கம் மாறி இருக்குது. இந்த இலக்கம் வந்து ரெண்டு விஇஆக இருக்குது. இது புவியின் ஈர்ப்புலத்தை தாண்டி செல்கின்ற போது கொண்டுள்ள கதியை காண்க. அந்த கதி வந்து விஇ சார்பாக வரப்போகுது. இங்கே விஇ என்றது புவியின் மேற்பரப்பில் அப்பொருளின் தப்பல் கதியாகும். இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இங்கே வந்து ரெண்டு விஇ வரப்போகுது. அப்போ ஏற்கனவே நாங்கள் பழகின சமன்பாடை பயன்படுத்தினால் அந்த சமன்பாடை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சற்று முன் பார்த்துறாங்க என்ன சமன்பாடுன்னு சொன்னால் வி நோட்டின் வர்க்கம் வந்து வி ஒன் வர்க்கம் சக விஇ வர்க்கமாக அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த இடத்துல வி நோட் தான் ரெண்டு விஇஆக இருக்க போதும். முக்கியமான விடயம் வி நோட் தான் ரெண்டு விஇஆக இருக்க போதும். அப்போ வி நோட்டுக்காண்டி நாங்கள் ரெண்டு விஇயை பிரதிடு செய்ய மறந்தால் ரெண்டு விஇன்ற வர்க்கம் இது வி ஒன் என்ற வர்க்கம் இங்கே விஇக்கு வர்க்கம். உங்களுக்கு தெரியும் ரெண்டு விஇன்ற வர்க்கம் வந்து நாலு விஇ வர்க்கமாக இருக்கும். இது வந்து நாலு விஇ வர்க்கமாக இருக்க போதும் இங்கே பார்த்துக்கொள்ளுங்க வி ஒன் வர்க்கம் சக விஇ வர்க்கமாக இருக்குது. அப்போ இதை சுருக்கினமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் இதை சுருக்கேக்கில் வி ஒன் வர்க்கம் வந்து பார்த்துக்கொள்ளுங்க மூன்று விஇக்கு வர்க்கமாக அமையும். ஆகவே வி ஒன்றுன்றது வர்க்க மூலம் மூன்று விஇயாக இருக்கும். அப்போ இதுக்கான சரியான விடையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வி ஒன்றுன்றது வர்க்க மூலம் மூன்று விஇயாக இருக்கும். இப்போ விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் விட வந்து அமையும் சரியாக வர்க்க மூலம் மூன்று விஇயாக அமையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதே விடயத்தை இலகுவாக நாங்கள் சேர்க்கலாம். விரும்பினால் மனதாலேயும் பார்த்துக்கொள்ளலாம். எப்படின்னு சொன்னால் விஇயாக இருக்கேக்கில் தவித்து போயக்கில் அதனுடைய கதி பூஜ்ஜியமாக இருக்கும். விஇயாக இருக்கேக்கில் தவித்து செல்லக்கில் கதி பூஜ்ஜியமாக இருக்கும் கதி பூச்சியமாக இருக்கும். இங்கே ரெண்டு விஇயாக இருந்தால் இயக்க சக்தி நாலு மடங்காக போதும். இயக்க சக்தி பிள்ளைகள் நாலு மடங்கு ஆனால் அதில் ஒரு மடங்கு வந்து அந்த இருப்புலத்தை மீறதுக்கு செய்யப்படுற வேலையாக இருக்கும். ஆகவே மீதியாக மூன்று மடங்கு சக்தி இருக்க போதும். அந்த மூன்று மடங்கு சக்திக்குரிய இயக்க சக்தியை பார்த்தீங்கன்னால் இப்போ இயக்க சக்தின்றது தாண்டி போயக்கில் இயக்க சக்தி வந்து அரை எம் வி ஒன் வர்க்கமாக இருந்தால்
தாண்டி போயிக்கல இயக்க சக்தி வந்து அரே எம் V1 பெருக்கமாக இருந்தால் இந்த இயக்க சக்தி வந்து மூன்று மடங்கு தப்பல் வேகத்துக்குரிய இயக்க சக்தியாக இருக்கும் அப்ப அது வந்து அரே தர எம் VE பெருக்கம் அப்ப இதே வந்து நேரடியாக இந்த படி எடுத்து கொள்ளலாம் பாத்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக நான் அரே நீக்கிக் கொள்ளலாம் இலகுவாக எம் நீக்கிக் கொள்ளலாம் அவை V1 இன்ட வர்க்கம் வந்து மூன்று VE இன்ட வர்க்கமாக இருக்கும் ஆகவே V1 வந்து வர்க்க மூலம் மூன்று VE ஆக அமையும் ஏற்கனவே இப்படி குறிக்கப்பட்டிருக்கு பார்த்துக்கொள்ளுங்க இது இதே வினா வந்து இறுதி பரீட்சையில் வரக்கூடிய ஒரு வினா ஒன்று இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புவிநிலையான செய்மதி பியின் ஒழுக்கின் அரை ஆறாக இருக்குது இன்னும் ஒரு புவிநிலையான செய்மதி கியூவின் அரை கேட்கப்பட்டிருக்குது புவிநிலையான செய்மதி என்று சொல்கிறது பார்த்துக்கொள்ளுங்க பூமியிலிருந்து பார்க்கல நீங்கள் பூமியிலிருந்து பார்க்கல அது நிலையாக இருக்க போகுது அதாவது இதனுடைய இது பூமியை சுற்றி வார காலம் வந்து 24 மணித்தேரமாக இருக்கணும் அதாவது பூமி தன்னை தானே சுற்ற காலமும் இந்த செய்மதி சுற்றி வார காலமும் சமனாக இருக்கும் அப்போ பூமி தன்னை தானே சுற்றுற காலம் 24 மணித்தேரம் அதன் செய்மதியின் சுற்றல் காலம் வந்து 24 மணித்தேரமாக இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய அரை ஆறாக இருந்தால் இப்போ நாங்கள் இருப்பு புலத்தில் உள்ள முக்கியமான வினா இதுதான் கட்டுரை வினாக்களில் இந்த விடயம் தான் வரப்போகுது இங்கே மைய நாட்டு விசையாக ஈர்ப்பு கவர்ச்சி விசை வரப்போகுது நாங்கள் வசதிக்காண்டி புவிண்ட துணிவை பெரிய மண்டம் செய்மின் துணிவை சின்ன மண்டம் எடுத்தால் மைய நாட்டு விசைன்றது ஈர்ப்பு கவர்ச்சி விசை அந்த விசை வந்து ஜி எம் எம்மின் கீழ் ஆர் வர்க்கமாக இருக்கும் இது ஒரு வட்ட இயக்கம் பிள்ளைகளே வட்ட இயக்கத்தில் மையத்தை நோக்கின ஆர்முடல் வந்து மிக பிரபலியமான ஒரு சமன்பாடு மையத்தை நோக்கின ஆர்முடல் இருக்கும் ஆர் ஒமேகா வர்க்கம் அவை செய்மதிக்கு நாங்கள் பூமி சார்பாக எப்சமனமையை பயன்படுத்தினால் எப்சமன் எம்மேல இந்த எஃப்ன்றது ஈர்ப்பு கவர்ச்சி விசை அப்போ எஃப் காண்டி ஈர்ப்பு கவர்ச்சி விசை ஜி எம் எம்மின் கீழ் ஆர் வர்க்கம் எம் ஆர்முடலுக்காண்டி ஆர் ஒமேகா வர்க்கம் பயன்படுத்தலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக நாங்கள் ஒரு எம்மை நீக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர் ஒமேகா வர்க்கம் இதை பார்த்துக்கொள்ளுங்க இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது சுற்றல் காலம் என்று சொல்கிறது டி சமன் 2π ஒமேகாக இருக்கும் ஆகவே இந்த ஒமேகாவுக்காண்டி நாங்கள் பிரதீடு செய்ய போகிறோம் இதில் இருந்து ஒமேகாவுக்காண்டி பிரதீடு செய்யலாம் எப்படின்னு சொன்னால் 2π டி என்று பிரதீடு செய்யலாம் ஒரு எம் நீங்கினா பிறகு இந்த சமன்பாடு வரப்போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எம் நீங்கினா பிறகு இந்த சமன்பாடு வரப்போகுது இந்த சமன்பாடு வந்திருக்கும் ஜி எம்மின் கீழ் ஆர் வர்க்கம் வந்து ஒரு எம் நீக்கியாச்சுது ஆர் ஒமேகா வர்க்கம் வந்து வரப்போகுது இதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே கோண கதிக்காண்டி சுற்றல் காலத்தில் தொடர்புபடுத்தி ஒரு சமன்பாடை பயன்படுத்தலாம் சுற்றல் காலம் டி வந்து 2π ஒமேகா இது பொறியியலில் உள்ள ஒரு அடிப்படை சமன்பாடு இதில் ஒமேகாவை எளிமையாக மாற்றவன் சொன்னால் ஒமேகா வரப்போது 2π டியாக இருக்கும் ஆகவே இந்த கோவையில் ஒமேகாவுக்காக 2π டியை பிரதீடு செய்யலாம் இதனுடைய வர்க்கம் பார்த்துக்கொள்ளுங்க ஆக இதை நாங்கள் சுருக்கி கேட்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர் சமன் இதில் 4π வர்க்கம் இங்கே டி வர்க்கம் இதை சுருக்கியாக பார்த்துக்கொள்ளுங்க இந்த ஆறை கீழே இருக்கலாம் அடுத்து அப்போ இந்த கோவை வந்து எழுதலாம் ஜி எம்மின் கீழ் ஆர் கனம் என்று எழுதலாம் இதில் பார்த்துக்கொள்ளுங்க 4π வர்க்கம் இருக்குது இது டி வர்க்கம்
सुटल कालम अब पाती जी और मारलि एम और मारलि आवे मारलि नालु पाई वर्कम और मारलि आवे मुडिवेडुक्कलाम टी वर्कम वंदु नेर समन आर्कनम आगे इंद सुट्टल कालम वंदु टंडुक्कु समनाय इरुक्कबडियाल निश्चयमाग आर समनाग इरुक्कुम சுட்டல் காலம் சமனாக இருக்கபடியால் நிச்சயமாக ஆர் சமனாக இருக்கணும் ஆகவே இந்த புவிநிலையான செய்மதியின் ஆறுகள் சமனாகத்தான் இருக்கும் அவை தரப்பட்ட ஆறாகவே விடை அமையும் இந்த விடையை பார்க்கல விடையை பார்க்க முதல் பார்த்துக்கொள்ளுங்க விடையை பார்க்க முதல் இதுக்கான விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக விடை ஆறாகவே அமையும் பார்த்துக்கொள்ளுங்க ஏனென்றால் சுட்டல் காலங்கள் மாற போகிறது இல்லை அப்போ நாங்கள் சற்று முன் பார்த்தாங்க சுட்டல் காலத்தின் வர்க்கம் வந்து आर मूंाम नेर समन रेमे मड़िया आर मारे आगे आरे वो समन इधर नोट्स आगे कूड़ा पिछले इन मु विना पाता पातकोलो सत विसान विना इं आर एम तिणुपे पातकोलो मैं புவியின்ட மேற்பரப்பிலிருந்து மூன்றாவது இடத்திற்கு எடுத்து செல்கின்ற போது ஏற்பட்ட ஈர்ப்பு அழுத்த சக்தி மாற்றத்திற்கான சரியான கோவை பார்த்துக்கொள்ளுங்க இந்த பூமியின்ட மேற்பரப்பில் இருக்கல கடந்த நிகழ்ச்சியிலேயே இதே மாதிரியான வினாவை நாங்கள் செய்கிறாங்க கடந்த நிகழ்ச்சியில் இதே மாதிரியான வினாவை செய்கிறாங்க சற்று இலக்கங்கள் மாறியிருக்குது இதே திணிவு பூமியின்ட மேற்பரப்பில் இருந்திருந்தால் அதனுடைய ஈர்ப்பு அழுத்த சக்தி பிள்ளைகளை இவ்வாறு அமைஞ்சிருக்கும் இப்படின்னு சொன்னால் பூமியில மேற்பரப்பில் வந்து ஈர்ப்பு அழுத்தம் வந்து மர ஜி எம்என்கள் ஆறாக இருக்க போதும் அப்போ நாங்கள் திணிவெடுத்திருக்கோம் சிறிய எம்மெண்டு அவை பூமியின் மேற்பரப்பில் இருக்கல ஈர்ப்பு அழுத்த சக்தி இந்த கோவையாக இருக்க போதும் மர ஜி எம்என்கள் மர ஜி எம்என்கள் ஆர்திரியமாக இருக்குது இது வந்து பூமியின் மேற்பரப்பிலிருந்து மூன்றாறுன்னு சொன்னால் மையத்தில் இருந்து பார்த்துக்கொள்ளுங்க பூமியின் மேற்பரப்பிலிருந்தான் மூன்றார் அப்போ ஏற்கனவே பூமியின் ஆறே இருக்குது ஆர் அப்போ இதிலிருந்து மூன்று ஆறுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த புள்ளி வந்து இந்திரவும் மூன்று ஆறுனு தரப்பட்டிருக்குது மூன்று ஆறுனு தரப்பட்டிருக்கு அவை இந்திரவு தூரத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் இந்திரவு தூரமும் வந்து நாலு ஆறாக இருக்க போதும் இந்த தூரம் வந்து நாலு ஆறாக இருக்க போதும் அவள் இந்த புள்ளியில் ஈர்ப்படுத்தம்ன்றது மர ஜி எம்என்கள் நாலு ஆறு இக்காரணம் கொண்டும் இங்கே அழுத்தம் மூன்று ஆறு பாவியாத எங்கோ இங்கே அழுத்தம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆறாக அமையும் அப்போ இங்கே உள்ள அழுத்த சக்தி எம்மால பெருக்க போகிறீங்க அப்போ இது இறுதி அழுத்த சக்தி இது ஆரம்ப அழுத்த சக்தி அப்போ எங்களுக்கு தேவை அழுத்த சக்தி மாற்றம் அவை மாற்றம் பார்க்கல இறுதி அழுத்த சக்தி வந்து பாருங்க மாற்றம் பார்க்கல இறுதி அழுத்த சக்தி வந்து மர ஜி எம் எம்மின்கள் நாலு ஆறாக அமையுது இது இறுதி அழுத்த சக்தி ஆரம்ப அழுத்த சக்தி பார்த்தமாக இருந்தால் மறை ஜி எம் எம்மின்கள் ஆறாக இருக்குது இந்த மறை வந்து மாற்றத்தை குறிக்கிது இது வந்து அழுத்த சக்தியுள்ள மறையை குறிக்கிது இப்போ பார்க்கல இந்த மறையும் மறையும் சேர்ந்து நேராக அவங்க சுருக்கிறீங்கன்னு சொன்னால் இது வந்து ஜி எம் எம்மின்கள் ஆறாக இருக்க போதும் ஜி எம் எம்மின்கள் ஆறாக இருக்க போதும் இதை நாங்கள் சுருக்கல பார்த்துக்கொள்ளுங்க அப்போ இது நாங்கள் ஹியூவன்கள் போப்பை எப்சிலன் நோட் ஆர் வர்க்கமாக இருக்கும் இந்த கோவை உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க பிள்ளைகளை தெரியும் அதாவது ஒரு புள்ளி ஏற்றம் கியூவில் இருந்து ஆர் தூரத்தில் உள்ள புள்ளியில் மின்புல சரிவுக்கான கோவை இது இந்த கோவை தெரியாட்டி நீங்கள் கணக்கு செய்யலாது இந்த கோவை சேர்த்தாதான் கணக்கு செய்யலாம் இப்போ இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஏற்றங்கள் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு மாதிரி படம் எரிஞ்சு காட்டுறேன் அப்போ இதில் வந்து ஒரு புள்ளி பி இருக்குது புள்ளி பி இருக்குது இதில் இருந்து முதலாவது ஏற்றம் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க நேர்கோளில் இருக்குது நிறைய ஏற்றங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஏற்றம் இருக்குது ஒரு மீட்டரில் முதலாவது ஏற்றம் இருக்குது ஒரு மீட்டரில் ரெண்டாவது ஏற்றம் இருக்குது ஆரம்ப புள்ளி பியிலிருந்து ரெண்டு மீட்டரில் ஆகவே இந்த ஏற்றத்துக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு மீட்டராக இருக்கும் இப்போ இந்தளவும் வந்து பிள்ளைகளை ரெண்டு மீட்டர் இப்போ மூன்றாவது ஏற்றம் நாலு மீட்டர்னு சொன்னால் அடுத்த ஏற்றம் இருக்குது இங்கேருந்து ரெண்டு மீட்டர்
இங்கேருந்து 2 மீட்டர் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஆரம்ப புள்ளியிலேருந்து 4 மீட்டர். இதே மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அடுத்த ஐட்டம் இருக்க போது பார்த்துக்கொள்ளுங்க 8 மீட்டரில். அப்போ அடுத்த ஐட்டம் இருக்குது 8 மீட்டர்னு சொன்னால் இந்த எடுத்துக்கிடப்பட்ட தூரம் வந்து 4 மீட்டராக இருக்கும். அப்போ இது ஒரு சீரான போக்கில் போகுது பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே ஏற்றங்கள் இடப்படுத்துகிறோம் 1 மீட்டர், இங்கே 2 மீட்டர், இங்கே 4 மீட்டர். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தரவை புள்ளி பியிலிருந்து முதலாவது ஏற்றம் 1 மீட்டரில் இருக்குது, புள்ளி பியிலிருந்து ரெண்டாவது ஏற்றம் 2 மீட்டரில் இருக்குது, புள்ளி பியிலிருந்து மூன்றாவது ஏற்றம் 4 மீட்டரில் இருக்குது, நாலாவது ஏற்றம் புள்ளி பியிலிருந்து 8 மீட்டரில் இருக்குது. மின்புல சரிவு ஒரு காவிக்கணியம். அப்போ திசை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு கூலோம் ஏற்றம் வச்சிங்கன்னு சொன்னால் அதில் வந்து எல்லாமே இந்த திசையில் வரப்போகுது. அப்போ காவிக்கணியமாக இருந்தாலும் எல்லாம் ஒரே திசையில் வரபடியாக நாங்கள் கூட்டலாம். அப்போ கூட்டைகள் பாருங்கோ இதனுடைய விடையாக அமைய போது பார்த்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது விடை, இந்த விடை எவ்வாறு வருதுன்றதை பார்ப்போம். நாங்கள் எவ்வாறு வருதுன்றதை பார்ப்போம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு புள்ளியாலையும் வர மின்புல சரிவை பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது எடுத்தால் வர மின்புல சரிவை பார்த்துக்கொள்ளுங்க. கியூஎன்கள் 4 பை இ நோட்டின் ஒன்றின் வர்க்கம். ரெண்டாவது எடுத்தால் வர மின்புல சரிவு வந்து கியூஎன்கள் 4 பை இ நோட் 10 வர்க்கம். மூன்றாவது எடுத்தால் வர்றது வந்து 4 பை இ நோட் 4 வர்க்கம். இதே மாதிரி அடுத்த எடுத்தால் வந்து 4 பை இ நோட் 8 வர்க்கம். இவ்வாறு நிறையா இருக்க போது ஒழுங்கு ஒரு சீரான ஒழுங்கிலே இருக்குது. அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுருக்கி கேட்கல, 1 வர்க்கம் 1 நான் போடலை, 10 வர்க்கம் 4 போட்டிருக்குன்னு பாருங்க, 4 வர்க்கம் 16, 8 வர்க்கம் 64, இப்படியே போகுது. இந்த கோவையை இலகுவாக சுருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான முறை இருக்குது. இந்த சுருக்கிற முறை வந்து பிள்ளைகளை உயிரியல் மாணவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் கணித மாணவர்கள் தொடர்ந்து இதே மாதிரியான பயிற்சியை மேற்கொண்டிருப்பார்கள். ஓ உயிரியல் மாணவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இதுக்குள்ளே நாங்கள் ஈயை உருவாக்கணும். அதாவது என்ன செய்யணும்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கோவையை இருபுறமும் 4 பெருக்கிறான். அப்போ இந்த சமன்பாட்டை இருபுறமும் 4 பெருக்கிறான். அப்போ ஈயை 4 வைக்க 4 ஈயாக இருக்குது, ஈயை 4 வைக்கினா 4 ஈயாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பெருக்க கேட்கல, தொகுதி எண்ணும் பகுதி எண்ணும் சொல்லி கேட்கல, இது வந்து கியூவின்கள் பை இ நோடாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4 பெருக்கைகள் இல்லாமல் போகுது. அப்போ கியூவின்கள் 4 பை இ நோட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கியூவின்கள் 4 பை இ நோட் 4 இருக்குது. நான் இ நோட்னு சொல்கிறது எப்சிலன் நோட் பார்த்துக்கொள்ளுங்க, என்னுடைய வசதிக்காண்டி இ நோட் என்று பாவிக்கிறேன். கியூவின்கள் 4 பை எப்சிலன் நோட் 16. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்காண்டி இந்த பின்னுக்கு வர இந்தளவு கோவை காண்டி நாங்கள் ஈயை பிரதிவீடு செய்யலாம். இப்போ பின்னுக்கு வர இந்த கோவை காண்டி ஈயை பிரதிவீடு செய்யலாம். இதுக்காண்டித்தான் இந்த சமன்பாட்டை இரண்டு புறமும் நான் 4 பிரிக்கின்றான். 3 பிரிக்கணும்னு சொன்னால் இப்படி பிரதிவீடு செய்யலாது. அப்போ இலகுவாக 4 பிரிக்கல பிரதிவீடு செய்யலாம். தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கோவை காண்டி இந்த கோவை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன், இந்த கோவை காண்டி நீங்கள் பிரதிவீடு செய்யலாம் இ எண்டு. அவை 4 இ சமன் கியூவன்கள் பையினோன் சக இ. அப்போ சுருக்கியக்கில் 3 இ வந்து கியூஎன்கள் பை இ நோட்டாக இருக்குது. அவை இ வந்து கியூஎன்கள் 3 பை இ நோட்டாக அமையுது. இதில் வாய்ந்து விடை எடுக்கலாம். அந்த விடை எடுக்கல எங்களுக்கு கணிதம்தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் 4 பெருக்கி கொண்டு தான் நீங்கள் சுருக்கோளம் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன ஒரு வினா பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்று நிறைய விடயங்கள் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கொள்ளளவியின் PQ என்னும் தட்டுக்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இது ஒரு தட்டு ஒரு மின் வளங்களுடன் தொடுக்கப்பட்டு அவற்றுக்கிடையே ஒரு திரவியம் எஸ் பார்த்துக்கொள்ளுங்க, திரவியம் எஸ் நால் செய்யப்பட்ட ஒரு குட்டி புகுத்தப்பட்டுள்ளது. ஒரு கணியம் பை இன் பெருமானம் காட்டப்பட்டுள்ளவாறு தட்டலுக்கிடையில் பியிலிருந்து அளக்கப்படும் தூரம் எக்ஸுடன் மாற காணப்படுகின்றது. பின்வரும் கூற்றுக்கள் எது உண்மையானது? இந்த வினாவை நாங்கள் ஆழமாக பார்த்தமாக இருந்தால் இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தெரியும் இது உலோக குட்டியாக இருந்தால் இங்கே வந்து மின்புலம் பூஜ்ஜியமாக இருக்கும். உலோக குட்டியாக இருந்தால் மின்புலம் பூஜ்ஜியமாக இருக்கும். இந்த மின்புல செருவுக்கான ஒரு சமன்பாடு இருக்குது. அந்த சமன்பாடை பார்த்தமாக இருந்தால் ஈ சமன் மறை டெல்டா விஎன்கள் டெல்டா ஆறாக அமையும். இலகுவாக சொல்கிறேன்னு சொன்னால் மின்புல செறிவு சமன் மறை மின் அழுத்த படுத்துகிறான். இங்களோட டெல்டா வி என்றது அழுத்த வேறுபாடு, டெல்டா ஆர் என்றது தூரம். இதே சமன்பாட்டை நாங்கள் இலகுவான மொழியில் ஈ சமன் மறை விஎன்கள் டிஎன்னும் பயன்படுத்தலாம்.
அழுத்த வேறுபாடு பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான விடயம் இங்கே நான் டெல்டா வீண்டு போட்டுக்கேன். அழுத்த வேறுபாடு இலவாக காட்டுறதுக்காண்டி நீங்கள் இது வந்து சற்று சிரமமாக இருந்தால் இந்த கோவையை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த மறையை விட்டுட்டு பார்த்தோம்னால் மின்புலம் பூஜ்யம் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்புலம் பூஜ்ஜியம்னு சொன்னால் அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியம்னு சொன்னால் அழுத்தம் மாறாது இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த விரைவில் அழுத்தம் மாறாது இருக்குது. அப்போ இந்த அழுத்தம் மாறாது இருக்கிறபடியால் நிச்சயமாக நாங்கள் முடிவெடுக்கலாம், இது வந்து பயன்படுத்துகிற திரவியம் வந்து ஒரு உலோகம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்புலம் வந்து இந்த திசை வந்து மின்புல திசை வந்து இவ்வாறு அமைஞ்சிருக்க போகுது. ஏன்னால் பூத்திருப்பு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இங்கே அழுத்தம் பூஜ்ஜியம், மின்புலம் இப்படி இருக்குது. அப்போ இதுக்குள்ள வந்து மின்புலம் வந்து இருக்க போகுது, இங்கேயும் மின்புலம் இருக்க போகுது. இந்த மின்புல சரிவு வழியால் வர, அதாவது வந்து இடவழி வந்து வழியாக இருக்கிறபடியா இந்த மின்புல சரிவு வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிக்மாவின்கள் எப்சிலனோட்னு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த மின்புல சரிவு வந்து சிக்மாவின்கள் எப்சிலனோட்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த மின்புல சரிவும் இந்த மின்புல சரிவும் சமனாக இருக்கிறபடியால் இப்போ படுத்துறனு சமனாக இருக்குது. ஆகவே நாங்கள் இலவாக முடிவெடுக்கலாம், குட்டி எஸ் வந்து உலோகமாக இருக்கும். குட்டி எஸ் வந்து உலோகமாக இருக்கும். என்னும் ஒரு தெரிவு இருக்குது, குட்டி எஸ் வந்து காவலியாக இருந்திருந்தால், குட்டி எஸ் வந்து காவலியாக இருந்திருந்தால், இது காவலியாக இருக்கமாக இருந்தால் இதுக்குள்ள ஒரு மின்புலம் இருக்க போகுது. இப்போ மின்புல சிறுவுக்கு என்னும் ஒரு கோவை நாங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்த, நீங்கள் சிக்மான்றது ஏற்ற பெறப்படுத்தி என்றால் அந்த ஊடகத்தின் மின் அனுமதி திறன் ஈ நோட். அப்போ இதுக்குள்ள வந்து மின்புல சிறுவு வரும் பிள்ளைகளே, இதுக்குள்ள வந்து மின்புல சிறுவு வரும் சிக்மாவின் கீழ் கே இ நோட். இங்கே கே என்றது மின்னுழைய மாறிலி. மின்னுழைய மாறிலின்னு சொன்னால் ஒரு ஊடகத்தின் மின் அனுமதித்திறனுக்கும் வெற்றிடத்தில் மின் அனுமதித்திறனுக்குமான விகிதம். அப்போ கே வந்து மின்னுழைய மாறிலி. அப்போ கே வந்து எப்போதுமே ஒன்றிலும் பார்க்க பெருசாக இருக்கிறபடியால் இங்கே மின்புல சிறுவை குறையும். அப்போ இதனுடைய மின்புல சிறுவை பார்த்தமாக இருந்தால், மின்புல சிறுவை பார்த்தமாக இருந்தால் இந்த மின்புல சிறுவு குறைகிறபடியால் குறைஞ்சிருக்கும் ஒழிய மின்புலம் பூச்சியம் இல்லை, மின்புலம் பூச்சியம் இல்லை. ஆகவே இங்கே காவலி குட்டி தெரிவில் வராது. அவை சரியான விடையாக அமைய போகுது. இது உலோக குட்டியாக இருக்கும். இங்கே அளக்கிற கணியம் வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி அழுத்தமாக இருக்கும். இந்த விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய விடையை பாருங்கோ, எஸ் ஒரு உலோகமும் வை மின்புல சரிவு. மின்புல சரிவாக இருந்தால் அந்த விரைவு இப்படி வந்திருக்காது. மின்புல சரிவாக இருந்தால் விரைவு வந்திருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, மின்புல சரிவாக இருந்தால் தூரத்தோடு அந்த விரைவு வந்திருக்கும். எப்படி என்றால் மின்புலம் சீராக இருந்து பூச்சியமாகி மின்புலம் சீராக இருக்கிறது. அப்போ இந்த தெரிவு இல்லை, இந்த விட வராது. எஸ் ஒரு காவலியும் வை மின்புல சிறுவும் ஆகும். வை வந்து காவலியாக இருந்து, நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன், காவலியாக இருந்து மின்புல சிறுவாக இருந்தால் அதுக்குரிய விரைவு வரும். எப்படி என்று சொன்னால் அதுக்குரிய விரைவு வரும் மின்புல சரிவு சற்று குறைஞ்சு பூச்சியம் அல்ல திரும்ப பழைய நிலைக்கு வரும். அப்போ இந்த விடையும் தவறான விடை. ஒரு காவலியும் மின்னழுத்த படுத்தணும் இருந்தால் மின்னழுத்த படுத்தலும் மின்புல சரிவும் உண்டு. அப்போ இதுவும் தவறான விடையாகும். அப்போ ஒரு உலோகமும் மின்னழுத்தம் என்றது சரியான விடயம் இவ்வளோ தெரியும். ஒரு காவலியும் மின்னழுத்தமாக இருந்தால் இதுக்குரிய மின்னழுத்த தூர விரைப்பாக இருந்தால் இதற்குரிய மின்னழுத்த தூர விரைவாக இருந்தால் அந்த விரைவு அமைஞ்சிருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, எப்படின்னு சொன்னால் அந்த விரைவு அமையும். இங்கே தூரம், இங்கே அழுத்தம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விரைவு இப்படி அமைஞ்சு இதுக்குள்ளே படுத்துறன்னு சற்று குறைவாக மீண்டும் பழைய படுத்துறன்னு வர மாதிரி இப்படியான விரைவு வந்திருக்கும். அதாவது எக்ஸ் எச்சுக்கு சம்மந்தமான கோடு புறப்பட்டிருக்காது. ஆகவே சரியான விடை 4வது விடை. அப்போ இதுக்கான சரியான விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது விடையாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், சரியான விடை 4வது விடையாக அமைஞ்சிருக்குது. இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சற்று சிரமமான வினா, முக்கியமான விடையும் பார்த்துக்கொள்ளுங்க. வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மின்புல கோடு வழியே ஏபிசி ஆகிய புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளன. இதில் முக்கியமான விடயம் ஏபி சமன் பிசி ஆகும். பியில் உள்ள அழுத்தம் பூஜ்ஜியமாம். இந்த புள்ளியில் மின்னழுத்தம் பூஜ்ஜியம் என தரப்பட்டிருக்க பிள்ளைகளே. மின்விசை கோடு போக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்விசை கோடு நெருங்கி போகுது. இப்போ எங்களுக்கு விளங்கிக்கொள்ளணும்,
மின்புலம் கோடுகள் வந்து சரிவாக இருந்தால் மின்புல கோடுகள் வந்து நெருங்கினால் அங்கே மின்புல சரிவு மிக உயர்வானது. இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால் மின்விசை கோட்டின் வழியே மின் அழுத்தம் குறைந்து செல்லும். மின்விசை கோட்டின் வழியே மின் அழுத்தம் குறைந்து செல்லும். இங்கே மின்புல சரிவு வலிமையானது என்று சொன்னால் மின்விசை கோடுகள் நெருங்கி இருக்குது. அதே நேரம் ஏபியும் பிசியும் சமனாக இருக்குது. இதில் வந்து கணிப்பு செய்யக்கில் எங்களுக்கு அடிப்படை சமன்பாடு தெரியும். ஈ வந்து மறை விஎன்கள் டி என பயன்படுத்தலாம். கணிக்கையில் இந்த மறையை பயன்படுத்தாதேங்கோ முக்கியமான விடயம் என்னென்றால் மின்விசை கோட்டின் வழியே மின் அழுத்தம் குறைஞ்சிருக்கும். அதாவது ஏயிலும் பார்க்க சீயில் அழுத்தம் குறைவாக இருக்கும், ஏயிலும் பார்க்க பீல் அழுத்தம் குறைவாக இருக்கும். உள்ளதில் உயர் அழுத்தம் வந்து ஏயிலே அமைஞ்சிருக்க போகுது. சீல மிக குறைஞ்ச அழுத்தம். இந்த சமன்பாடை பயன்படுத்தி கணக்கு செய்யலாம். இந்த சமன்பாடை பயன்படுத்திகளை பார்த்துக்கொள்ளுங்க. பி சமன் இதர டி என்னும் ஒரு கோட்பாடு இருக்குது. இந்த சமன்பாடு மிக பொருத்தமானது சீரான மின்புலத்துக்கு. பார்த்துக்கொள்ளுங்க, ஏபியில் மின்புலத்தின் வலிமை வந்து குறைவாக இருக்குது, பிசியில் உயர்வாக இருக்குது. பியில் அழுத்தம் பூஜ்ஜியம் என்று சொன்னால் ஏயில் சீயில் அழுத்தம் நேர் வராது. இப்போ சீல அழுத்த நேர்வார விடைகள் நாங்கள் நிராகரிக்கலாம், தவறான விடை என்று சொல்லி. அதே நேரம் பார்த்துக்கொள்ளுங்க, ஏபிக்கு அழுத்த ஒருபாடு பார்த்தீங்கன்னா இங்கே பூஜ்ஜியம் என்று சொன்னால் அப்போ ஏபிக்கு அழுத்த ஒருபாடு வந்து 20 வோல்ட்டாக இருந்தால் இது 20 வோல்ட்டாக இருந்தால் நிச்சயமாக இங்கே உள்ள அழுத்த ஒருபாடு இதிலும் பார்க்க உயர்வாக இருக்கணும். ஆகவே இந்த விடையும் தவறான விடை. அப்போ இது வந்து பியில் அழுத்தம் பூஜ்ஜியம் என்று சொன்னால் ஏயில் அழுத்தம் உயர்வாக இருக்கணும். அப்போ ஏயில் மரழுத்தம் வார விடை தவறான விடை. அப்போ இலகுவாக நாங்கள் முடிவெடுக்கலாம். அஞ்சாவது விடான் சரி. அதை பார்த்துக்கொள்ளா, இங்கே அழுத்த வேறுபாடு 20 வோல்ட், அப்போ இங்கே மின்புலத்துறை உயர்வாக இருக்கபடியால் இங்கே அழுத்த வேறுபாடு 40 வோல்ட்டாக இருக்கும். அப்போ இந்த விடயத்தை நாங்கள் மீண்டும் ஒரு கப்பா கேட்கல. முக்கியமான விடயம் பார்த்துக்கொள்ளுங்க, இங்கே உள்ள அழுத்த வேறுபாட்டிலும் பார்க்க இங்கே உயர்வாக இருக்கும். இங்கே அழுத்தம் பூஜ்ஜியம் என்றால் இங்கே அழுத்தம் மறையில் இருக்க போதும். அப்போ இங்கே அழுத்தோடு 20 வோல்ட்டாக இருந்தால் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு 20 வோல்ட், ஏனென்றால் ஒரு புள்ளி அழுத்தம் பூஜ்ஜியம். இங்கே பார்க்கல, இதில் அழுத்தம் மறை 40 இருந்தால் அழுத்த வேறுபாடு சைவருக்கும் மறை 40க்கும் உள்ள வேறுபாடு அவை 40 வோல்ட்டாக இருக்கும். அவை இதுக்கான சரியான விடையாக அமைய போகிறது அஞ்சாவது விடை. பார்த்துக்கொள்ளுங்க, சரியான விடையாக அஞ்சாவது விடை அமைஞ்சிருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, என்ன ஒரு வினாவை பார்த்தமாக இருந்தால் இந்த வினாவை பார்க்கல, வி அழுத்தத்தில் இருக்கின்ற நீர் பாத்திரம் ஒன்றின் துளையினூடாக ஆர் ஆரே கொண்ட நீர்த்துளிகள். அப்போ வி அழுத்தத்தில் ஒரு பாத்திரம் இருக்குது, மின் அழுத்தம் வியாக இருக்குது, நீர் பாத்திரம் ஒன்றினூடாக துளையினூடாக ஆர் ஆரே கொண்ட நீர்த்துளிகள் பெரிய ஆர் ஆரேவுடைய கோள வடிவ உலோக பாத்திரம் ஒன்றினுள் விழுமாறு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ் உலோக கோளமானது, பார்த்துக்கோங்க, இது உலோக கோளம் அங்கே நீர்த்துளிகள். இவ் உலோக கோளமானது காவிரி தட்டொன்றின் மீது வைக்கப்பட்டுள்ளது. கோளம் நீரினால் நிரம்பிய பின் அதன் அழுத்தம் கேட்கப்பட்டிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி செய்வோம்னு சொன்னால் இதுக்கான விடையாக 4வது விடை அமையும். நான் எவ்வாறு வந்துன்றதை நாங்கள் பின்னால் பார்ப்போம். இதுக்கான விடையாக 4வது விடை அமையும். பார்த்துக்கொள்ளுங்க, விடையாக 4வது விடை வரப்போகுது, எவ்வாறு அமையும்ன்றதை பார்ப்போம். இப்போ நீர்த்துளி ஒன்றில் உள்ள ஏற்றம் கியூ என்று வைப்போம். இப்போ நீர்த்துளியில் உள்ள ஏற்றம் வந்து கியூ. அப்போ இந்த நீர்த்துளிகள் எல்லாம் ஒரு பெரிய கோளத்துக்குள்ளே சேகரிக்கப்படுது. அப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி நீர்த்துளியில் உள்ள ஏற்றம் கியூ என்று சொன்னால் அழுத்தம் என்றது வி சமன் கியூ என்கிற போப்பையினோட்டாக இருக்க போகுது. ஏன்னால் நீர்த்துளியின் ஆர் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது, ஆர் என்று சொல்லி. இதில் கணிப்பு காண்டி நான் இதை குறுக்கி ஆறால் பெருக்கி கணிப்பு காண்டி இந்த கோயை வச்சுக்கொள்கிறேன். வி ஆர்ன்றது கியூ என்கிற போப்பையினோடாக இருக்குது. அப்போ உலோக பாத்திரத்தினை நிரப்ப தேவையான நீர்த்துளிகள் எண்ணிக்கை என்னென்ன எடுப்போம். அப்போ இதை இந்த உலோக பாத்திரத்தை நிரப்ப தேவையான நீர்த்துளிகள் எண்ணிக்கையை நான் என்னென்று வைக்கிறேன். என்னன்றது ஒரு தெரியாத கணியம். அப்போ இந்த எண் நீர்த்துளிகளின் கனளவும் கோள பாத்திரத்தின் கனளவும் சமனாக இருக்கும். அப்போ பார்க்கல, கோள பாத்திரத்தின் கனளவு வந்து 4 × 3 π r கன பிள்ளைகளே.
அப்ப n நீர்த்துளிகள் ஒரு நீர்த்துளியின் அளவு 4 3 பை ஆர் கனம் அப்ப n நீர்த்துளிகளுடைய n தர 4 3 பை ஆர் கனமா இருக்குது இத சுருக்கிக்கல உங்களுக்கு இலகுவாக 4 3 பை நீக்கி கொள்ளலாம் அப்ப n என்றது ஆர் கனத்தின்கள் ஆர் கனம் என்ற அமைப்பு போது பார்த்து கொள்ளுங்க இத தொடர்ந்து செய்யிக்கல பார்த்தமா இருந்தால் அப்ப n என்றது ஆர் கனத்தின்கள் ஆர் கனம் ஏற்கனவே நாங்கள் முன்னுக்கு எடுத்துக்கிறோம் VR என்றது Q1 இல் போ போ இனோட் தெரியும் உங்களுக்கு இப்போ நாங்கள் அந்த பாத்திரத்தின் அழுத்தம் V1 என்று வச்சால் V1 என்றது இங்க ஒரு நீர்த்துளி கொண்டுள்ள ஏற்றம் Q1 என்று சொன்னால் n நீர்த்துளி கொண்டுள்ள ஏற்றம் வந்து NQ ஆக போகுது அப்ப NQ இன் கீழ் இதோட அழுத்தம் பாக்கிக்கல இந்த சமன்பாடு முக்கியமான ஒரு நியமன சமன்பாடு அப்ப இதுளுடைய R R என்று தரப்பட்டிருக்குது இந்த சமன்பாடு பாத்தீங்கன்னா NQ இன் கீழ் போ போ இனோட் ஆக இருக்குது அப்ப இதனுடைய அழுத்தம் வந்து NQ இன் கீழ் போ போ இனோட் ஆக இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இந்த Q இன் கீழ் போ போ இனோட் காண்டி நாங்கள் VR-ஐ பிரதிடு செய்யலாம் அப்ப இது காண்டி VR பிரதிடு செய்யப்பட்டிருக்குது RV இது N ஏற்கனவே உள்ள R இங்க இருக்குது இத பாத்துக்கோங்க என்ன ஒரு விடயம் என்னன்னு தெரியும் என்னன்றது R கனத்தின் கீழ் R கனம் அப்ப என்ன காண்டி பிரதிட போறோம் R கனத்தின் கீழ் R கனம் RV அப்ப இதுல ஒரு R விட்டுப்பட போது பிள்ளைகளே மேலே R வர்க்கம் மேல உள்ள சின்ன ஆர் ஒன்று வெட்டுப்படுது ஆர் வர்க்கம் அவை விட வந்து ஆர் வர்க்கம் வி என்கள் ஆர் வர்க்கமாக அமையுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 4வது விடையாக இந்த வினாவுக்கு அமையும் பார்த்து கொள்ளுவோம் இந்த வினா பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை 29வது கேள்வி வரைபடத்தில் ஒவ்வொன்றும் கொள்ளவம் சிஏ உடைய 12 சர்வசம கொள்ளவிகள் சேர்மானம் காட்டப்பட்டுள்ளது புள்ளி ஏற்கும் பீர்க்கும் இடையே உள்ள சமவெளி கொள்ளவம் என்ன இப்போ இங்கே இது ரெண்டுக்கும் இடையில சேர்மான கொள்ளவு கேட்கப்பட்டிருக்குது நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துருக்கிறோம் பார்த்துக்கொள்ளுங்கோ முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த வினாவோட தொடர்புடைய ஒரு விடயம் ஒன்று என்னென்றால் இதில் 3 கொள்ளவிகள் இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கேக்கில் 3 கொள்ளவிகள் இணைக்கப்பட்டிருக்கேக்கில் பார்த்துக்கொள்ளுங்கோ இதில் இந்த இணைப்பு சமாந்திர இணைப்பு என்று பார்த்துனாங்க எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க இதில் உள்ள மின்னழுத்தமும் இங்கே உள்ள மின்னழுத்தமும் சமனாக இருக்கும் உதாரணமாக இங்கே உள்ள மின்னழுத்தம் ஏ என்று சொன்னால் இதில் உள்ள மின்னழுத்தமும் ஏ ஆக இருக்கும் அதே மாதிரி இதில் உள்ள மின்னழுத்தம் பி என்று சொன்னமென்றால் இங்கே உள்ள மின்னழுத்தம் பி ஆக இருக்கும் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு ஏ சய வி ஆக இருக்கும் அதே மாதிரி இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு இதில் உயர் அழுத்தம் ஏ சய பி ஆக இருக்கும் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடும் ஏ சய பி ஆக இருக்கும் உங்களுக்கு எல்லா தெரியும் சமாந்திரமாக இணைக்கிறதுல தான் அழுத்த வேறுபாடுகள் சமனாக இருக்கும் ஆகவே இது ஒரு சமாந்திர இணைப்பு அப்போ இவ்வாறு சமாந்திரமான இணைப்பு இங்கே 4 இருக்குது அப்போ இதனுடைய கொள்ளவு சி என்றால் இதனுடைய சேர்மான கொள்ளவு வந்து 3C ஆக இருக்கும் 3C ஆக இருக்கும் இதே செயற்பாடை இங்கே நாங்கள் செய்தமென்றால் இதனுடைய கொள்ளவு சி இது சியாக இருந்தால் இதனுடைய கொள்ளவு 3C ஆக இருக்கும் 3C ஆக இருக்கும் இதே செயற்பாடு எங்கே செய்யல இதனுடைய கொள்ளவு வந்து சிசியாக இருந்தால் 3C ஆக இருக்கும் இதே மாதிரி இது சியாக இருந்தால் சேர்மான கொள்ளவு 3C ஆக இருக்கும் ஆகவே 3C என்ற கொள்ளவுடைய 4 கொள்ளவிகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது 4 கொள்ளவிகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் செய்யல இலகுவாக நாங்கள் செய்யலாம் பார்த்துக்கொள்ளுங்கோ 4 கொள்ளவிகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது 4 கொள்ளவிகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது இது ஏ இது பி இதனுடைய சேர்மான கொள்ளவு 3C இதனுடைய சேர்மான கொள்ளவு 3C உங்களுக்கு எல்லாம் தெரியும் கொள்ளவிகள் தொடராக இணைக்கல சேர்மான கொள்ளவு அணைக்கல ஒரு சமன்பாடு இருக்குது சேர்மான கொள்ளவன்றது ஒன்றின்கள் C1 சக ஒன்றின்கள் C2 என்ற பாங்கிலே அமையப்போகுது ஆகவே இங்கே 4 கொள்ளவிகள் வந்து தொடராக இருக்கல 4 சமையாக இருக்கபடியால் இதனுடைய சேர்மான கொள்ளவு வந்து C' என்று வச்சால் 3C-ஐ 4 வகுக்கோள் 3C-ஐ 4 வகுத்தால் எங்களுக்கு விடையாக தெரியும் தசம் 7 5C அமையும் அப்போ இதுக்கு சரியான விடையாக தசம் 7 5C வரும் பார்த்துக்கொள்ளுங்க முக்கியமான விடயம் என்னென்றால் இதனுடைய சேர்மான கொள்ளவும் 3C
ஏற்கனவே குறிப்பிட்டேன். இதனுடைய சேர்மான கொள்ளவு 3C, இங்கே 3C, இங்கே 3C. அப்போ 4 கொள்ளவிகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கொள்ளவியினுடைய கொள்ளவங்கள் 3C 3C-ஆக இருந்தால் சேர்மான கொள்ளவும் தசம 5C-ஆக இருக்கும். விடையை பார்க்கிறதுக்குன்னு சொன்னால் இதனுடைய சரியான விடையாக 2வது விட அமைஞ்சிருக்கும் 10 கொள்ளவும். எண்ணுமுறை வினா பார்க்கல, சற்று சிக்கலான வினா பார்த்து கொள்ளுங்க. சுற்றில் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு கொள்ளவினதும் பெருமானம் 1 மைக்ரோஃபாரட், 1 மைக்ரோஃபாரட் ஆகும். கொள்ளளவிகள் முழுமையாக ஏற்றப்படும் போது, பார்த்துக்கோங்க, கொள்ளளவிகள் முழுமையாக ஏற்றப்படும் போது கொள்ளளவிகளில் தேக்கி வைக்கப்படும் மொத்த ஏற்றம் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் வந்து 3 கொள்ளவிகள் இருக்குது, ஒவ்வொன்றும் 1 மைக்ரோஃபாரட் மொத்த ஏட்டம் கேட்குறாங்க பிள்ளைகளே. அப்போ இது வந்து அழுத்த வேறுபாடு 10 வோல்ட் என்றால் இது மின்னியரோட தொடர்புடைய பாடம். அப்போ இதில் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு 5 வோல்ட்டாக இருக்கும், இங்கே உள்ள அழுத்த வேறுபாடும் 5 வோல்ட்டாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தடைகள் சமனாக இருக்கிறபடியால் முக்கியமான விடயம் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு 5 வோல்ட், அதே மாதிரி இங்கே உள்ள அழுத்தோட 5 வோல்ட்டாக இருக்கும். உதாரணமாக இங்கே அழுத்தம் 0 இருந்தால் இங்கே உள்ள மின் அழுத்தம் சக 5 வோல்ட்டாக இருக்கும். கொள்ளளவிகள் ஏற்றப்பட்ட அப்புறம் அதுக்கான மின்னோட்டம் பாயாது, முக்கியமான கோட்பாடு இருக்குது. அது நேரம் பார்த்துக்கொள்ளுங்க, மொத்தமாக இங்கே தான் 10 வோல்ட் அழுத்த ஒருபாடு இருக்குது. அப்போ 10 வோல்ட்டுன்றது 1R, 2R, 3R, 4R, 5R. அப்போ 1R குறுக்குள்ள அழுத்த வேறுபாடு இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு 2 வோல்ட், அதே மாதிரி இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு 2 வோல்ட், இங்கே உள்ள அழுத்த ஒருபாடு 2 வோல்ட். அப்போ இந்த வகையில் இதில் அழுத்தம் 0 சொன்னால் இதிலேயும் அழுத்தம் 0 தான் இருக்க போகுது. அப்போ இதில் அழுத்தம் 0 சொன்னால் மொத்தமாக 8 வோல்ட் அழுத்த வேறுபாடு இருக்க போகுது. இது உயர் அழுத்தமாக இருக்கும், ஏன்னு சொன்னால் இது நேர்முனையாக இருக்க முடியாது. அப்போ இங்கே உள்ள அழுத்தம் வந்து சக 8 வோல்ட்டாக இருக்கும், இங்கே உள்ள மின் அழுத்தம் வந்து சக 8 வோல்ட்டாக இருக்கும், இங்கே உள்ள மின் அழுத்தம் 5 வோல்ட்டாக இருக்குது. அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு பிள்ளைகளை 3 வோல்ட்டாக இருக்க போகுது, 3 வோல்ட்டாக இருக்க போகுது. முக்கியமான சமன்பாடு இருக்குது மின்புலத்தில், Q சமன் CV. Q மின் ஏற்றம், சி வந்து கொள்ளளவம், வி வந்து மின் அழுத்த வேறுபாடு. ஏற்கனவே நீங்கள் படிச்சிட்டீங்க, ஏற்கனவே நாங்கள் விளங்கப்படுத்திட்டோம், உங்களுக்கு விடயம் தெரியும் பிள்ளைகளே. அப்போ இது நாங்கள் இதை பயன்படுத்தணும் என்றால் இது வந்து 1 மைக்ரோஃபாரட், 1 × 10⁶. இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு பார்த்தீங்கன்னா இது 8 வோல்ட், இது 5 வோல்ட், ஆகும் இது 3 வோல்ட். ஆக இங்கே உள்ள ஏற்றம் வந்து இதில் சமைக்கப்பட்ட ஏற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மைக்ரோகுலமாக இருக்கும். அப்போ இங்கே சமைக்கப்பட்ட ஏற்றம் வந்து 3 மைக்ரோகுலமாக இருக்குது. இதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர்த்தலின் பாலம் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க, இது 2R, இது 3R, இது 2R, 3R, 2R எண்கள் 3R, 2R எண்கள் 3R. ஆக இது வந்து தொழிற்படாது. அப்போ இதில் ஏற்றங்கள் சேமிக்கப்படாது. உவித்தனின் பாலம், வீஸ்டன் பாலம்னு சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் கொள்ளளவு வந்து ஏற்றப்பட்ட அப்புறம் அதனோட மின்னோட்டம் பாயாது. அப்போ இதுக்கால மின்னோட்டம் பாயாட்டி முழு மின்னோட்டம் இப்படியே பாயப்போகுது. அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு 2 வோல்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடும் 2 வோல்ட்டாக இருக்கும். ஆகவே இந்த கொள்ளவி குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு 2 வோல்ட்டாக இருக்க போகுது, கொள்ளவி குறுக்க உள்ள அழுத்த 2 வோல்ட்டாக இருக்க போகுது. இப்போ இந்த சமன்பாடை இந்த கொள்ளவிக்கு பயன்படுத்தினால் Q சமன் CV. அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு 2 வோல்ட், கொள்ளளவம் 1 மைக்ரோஃபாரட். அப்போ இதுக்கு பயன்படுத்தல கொள்ளளவத்துக்காண்டி 1 × 10⁶. இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு 2 வோல்ட். அவள் இதில் சேமிக்கப்பட்ட ஏற்றம் வந்து 2 மைக்ரோகுலமாக இருக்க போதும். அப்போ இங்கே 3 கொள்ளவிகள் இருக்க பிள்ளைகளே, இதில் சேமிக்கப்பட்டது 2 மைக்ரோகுலம், இங்கே ஏற்றம் எதுவுமே சேமிக்கப்படாது 0, இங்கே சேமிக்கப்பட்டது 3 மைக்ரோகுலம். அதை மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மைக்ரோகுலத்தையும் 3 மைக்ரோகுலத்தையும் நான் கூட்ட வேணும். அதை மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் 5 மைக்ரோகுலம் இருப்போது. அதுக்கான விடையாக 3வது விடை அமையும். இந்த வினா வந்து மின்னியரோட தொடர்புடைய வினா. இங்கே பார்க்க கேட்கல, தடைகள் சமனாக இருக்க கேட்கல, தொடர அணைக்கப்பட்டு கேட்கல, அழுத்த வேறுபாடு சமனாக பிரிஞ்சிருக்கும். அப்போ இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு 5 வோல்ட், இங்கே உள்ள அழுத்தோடும் 5 வோல்ட். உதாரணமாக இங்கே அழுத்தம் 0 இருந்தால் இங்கே மின் அழுத்தம் சக 5 வோல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தொடராக 5 தடைகள் இருக்குது. அப்போ 1R, 2R, 3R, 4R, 5R இருக்குது. அப்போ 5R இருக்கல ஒவ்வொரு 6 குறுக்கையும் 2 வோல்ட் அழுத்த வேறுபாடு இருக்க போகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அழுத்தம் 0 சொன்னால் இங்கே மொத்தமாக 4R இருக்குது. அப்போ இங்கே உள்ள அழுத்தம் வந்து சக 8 வோல்ட்டாக இருக்க போகுது. அப்போ இங்கே அழுத்தம் சக 8 வோல்ட், இது அழுத்தம் 5 வோல்ட்டுன்னு சொன்னால்
குள்ளவிக்குறுக்குள்ள அழுத்த வேறுபாடு 3 வோல்ட் அப்ப கியூ சமன் சிவி உங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாடு பிரதிநிதிங்கன்னு சொன்னால் 3 மைக்ரோ கூலம் இது வீட்ஸ்டனின் பாலம் நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம் என்ன சொன்னா இங்க 2 ஆர் இங்க 3 ஆர் 2 ஆர் என்றால் 3 ஆர் 2 என்றால் 3 என்ற வீதம் 2 என்றால் 3 என்ற வீதம் இது தொழிற்படாது இது வந்து பாத்தீங்களா ஏற்றம் அடைஞ்சா பிறகு குளிர்கால மின்னோட்டம் பாயாது இதுக்குள்ள பாயிற மின்னோட்டம் தான் அழுத்தோட வரப்போகுது இங்க உள்ள அழுத்த வேறுபாடு 2 வோல்ட்டா இருக்க போகுது அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கொள்ளவி குறுக்குள்ள அழுத்த வரும் 2 வோல்ட்டா இருக்கும் இந்த கொள்ளவிக்கு மட்டும் கியூ சமன் சிவியை பயன்படுத்திக்கல 2 மைக்ரோ கூலம் அப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சரியான விடையாக 3வது விடை வரும் பாத்துக்கோங்க பிள்ளைகளே இன்னொரு வினா பாப்போம் ஏற்றப்படாத ஒரு ஏற்றப்படாத சமாந்திர தட்டு கொள்ளவியின் ஒரு தட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஆடலோட்ட வோல்ட்டளவு பார்த்தி ஆடலோட்டம் என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடலோட்டம் என்று சொல்கிறது உங்களுக்கு தெரியும் வீட்டு மின் வளங்கள் ஒரு ஆடலோட்டம் ஆடலோட்டம் என்று சொன்னால் மின்னோட்டம் இருபுறவும் மாறி மாறி பாயப்போகுது மின்னோட்டம் இருபுறவும் மாறி மாறி பாயப்போகுது பார்த்துக்கொள்ளுங்க இந்த கோட்பாடு இருக்குது கொள்ளவியின் மற்ற தட்டம் எக்ஸ் ஆனது இணைக்கப்படாமல் மற்ற தட்டம் வந்து எக்ஸ் வந்து இணைக்கப்படாமல் இருக்குது தட்டம் எக்ஸின் அழுத்தம் வி எக்ஸ் ஆனது நேரம் டியூடன் மாறுவதை மிக சிறந்தில் முறையில் வந்து வகை குறிக்கிறது பார்க்க போகிறோம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த வினா பாக்கேட்டில் பார்த்துக்கொள்ளுங்க இது ஒரு மின் சுற்று இது ஆடலோட்ட வளங்கள் அப்போ இங்கே வந்து இணைக்கப்படையலை அப்போ இந்த சுற்று வந்து பூர்த்தியாக இல்லை இந்த சுற்று பூர்த்தியாக இல்லாட்டி சுற்று பூர்த்தியாக இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்க போகுது முக்கியமான விடயம் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்கும் அப்போ இங்கே என்ன அழுத்தம் கொடுக்குறீங்களோ உதாரணமாக இங்கே 2 வோல்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மின்னழுத்தம் இதில் உள்ள மின்னழுத்தமும் 2 வோல்ட் தான் வரணும் அப்போ தான் அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்கும் இந்த சுற்று வந்து இணைக்கப்படாமல் இருக்குது அப்போ சுற்று பூர்த்தி இல்லாத வழியால் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியம் முக்கியமான விடயம் வி என்பது அழுத்த வேறுபாடு உதாரணமாக இது 2 வோல்ட்டாக இருந்தால் 2 வோல்ட்டாக இருக்கும் உதாரணமாக இங்கே உள்ள அழுத்தம் வந்து சக 1 வோல்ட்டாக இருந்தால் இங்கே உள்ள அழுத்தமும் சக 1 வோல்ட்டாக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க இதே மாதிரி இங்கே உள்ள அழுத்தம் வந்து 3.5 வோல்ட்டாக இருந்தால் இங்கே உள்ள அழுத்தமும் 3.5 வோல்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன அழுத்தம் வழங்குறீங்களோ அது அழுத்தம் இங்கே புறப்படும் ஆகவே இந்த விரைவில் இலகுவாக நாங்கள் பார்க்கலாம் அப்போ இங்கே வழங்குகிற இந்த அழுத்தமே இங்கே விடையாக புறப்பட போகுது ஆகவே இதுக்கு சரியான விடையாக 3வது விடை அமையும் பார்த்துக்கொள்ளுங்க அதாவது இந்த சுற்று வந்து பூட்டி இல்லாமல் இருக்குது ஆகவே கொள்ளவி குறுக்குள்ள மின் அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்கும் இப்போ இந்த தட்டத்துக்கு வழங்குற அழுத்தம் எவ்வளவோ அதே அளவு ஐட்டம் அழுத்தம் தான் இங்கே வரப்போகுது தூண்டப்பட போது ஐட்டங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ இலகுவான விடயமாக அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியம் எடுத்தால் இலகுவானது விடையை நீங்கள் அடைஞ்சு கொள்ளலாம் இதுக்குரிய விடையாக 3வது விடை அமையும் பார்த்துக்கொள்ளுங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த வினா பார்த்தீங்கன்றால் 2 மைக்ரோஃபெரட் கமா 1 மைக்ரோஃபெரட் 2 மைக்ரோஃபெரட் கமா 1 மைக்ரோஃபெரட் என்னும் இரு கொள்ளளவிகள் தொடராக தொடுக்கப்பட்டு ஒரு பேட்டரியினால் ஏற்றப்படுகின்றன அப்போது கொள்ளளவிகளில் தேக்கி வைத்த சக்திகள் E1 E2 அவை தொடுப்பகற்றப்பட்டு இறங்குவதற்கு விடப்பட்டு அதே பேட்டரியை பயன்படுத்தி மறுபடியும் புறம்பாக என்று சொல்கிறது தனித்தனியே ஏற்றப்படுது இங்கே உள்ள விடயங்கள் தனித்தனியே ஏற்றப்படுது ஏற்றப்படும் போது இரு கொள்ளவிகளதும் தேக்கிய சக்திகள் முறையே அப்போ புறம்பாக ஏற்றினா புற வர சக்திகள் வந்து E3 E4 இருக்குது அப்போ ஆரம்பத்தில் உள்ள சக்திகள் வந்து E1 E2 இருக்குது கொள்ளளவிகள் வந்து 2 மைக்ரோஃபெரட் 1 மைக்ரோஃபெரட் இதுக்கான விடையை பாக்கைகளை பார்த்துக்கொள்ளுங்க கொள்ளளவிகள் வந்து 2 மைக்ரோஃபெரட் 1 மைக்ரோஃபெரட் ஆரம்பத்தில் தேக்கிற சக்திகள் வந்து E1 E2 புறம்பாக கட்டினா பிறகு தேக்கிய சக்திகள் வந்து E3 E4 இருக்குது உடைய பாக்கைகளை பார்த்துக்கொள்ளுங்க 2 கொள்ளளவிகள் என்னுடைய வசதிக்காண்டி இதனுடைய மின் இயக்க விசையை 3 வோல்ட்டாக எடுக்கிறேன் 3 வோல்ட்டாக எடுக்கிறேன் இது 2 மைக்ரோஃபெரட் 2 மைக்ரோஃபெரட் இது 1 மைக்ரோஃபெரட் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம் இங்கே வந்து உள்ள அழுத்தம் வந்து அழுத்த வேறுபாடு V1 இருந்தால் இது V2 இருந்தால் அப்போ V1ன்றது V1க்கு V2 வீதம் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே தொடராக இணைக்கப்பட்டால் ஒரே ஏற்றங்கள் இருக்க போகுது இப்போ இங்கே உள்ள ஏற்றம் சக Q1 இது சய Q ஆக இருக்கும் இங்கே ஏற்றம் சக Q இருந்தால் இது சய Q ஆக இருக்கும் அப்போ Q சமன் CV பயன்படுத்திக்கல Q
क्यू समन सी वि पड़े वि वन वि टू पाती क्यूविन सी वन क्यूविन सी टू आग अमयपो इतना लगे क्यू वन ईकल ओंडिन सी टू आग अमयपो अब इलगवा सुल वि वन वि टू ओंडिन टेन ओंडिन आगे इधमा अब अलत वेपा वो रेपो इत मूं वोलटा वि वन वो वोलटा वि टू वो टेन वोलटा सक्ति सक्ति वह सक्ति वो अरे क्यूवी सक्ति वो अरे क्यूवी अब क्यू का सीविय पड़ला क्यू का सीविय पड़ला सोविक सकती पाक वह पातकों क्यू सेवन सीवी इतना वह कोलपर अब क्यू सेवन सीवी पाती वो अरे सीवी वर्कम अरे सीवी वर्कम अब इ वन सोल्द इ वन सोल्दकोल अरे इरे इंड ना पत् से टन वो इंला अड़ बीया बी वर्कम अब इ वन इलोह अड़कोल एपड़ी सुना वि वर्को इ वन वि वर्को इेमारी इ टू पाता इ टू वो इ टू वो अरे तर ओं तर इं अलतोड़ वो रेलटा वर्क अब इन नालू वो रूम बी वर्क अब इ वन वो इवन वो पाती बी वर्क इ टू वो रू बी वर्क मुड़वेड़ा इ टू वो ईवन पाकसापो इेमारी तनिया केकल एंटमकूवो अदा सीमिकपो आगे तनिया केकल इूड़ा सरान अंजाव बड़े अमयपो पिछले इतने सरान बड़ा अंजाव बड़े अमयपो पातकों अब इवे विडयन ईपल पातरा अना से इत मिनपुर विना से कांपुर मुड़चित विडय तुरंत पात पेड़ा वरकाल एक्साम वटिड़ा पिने पेयी विना मीन मीन पातकोल मीन मीन पाक एन चेनल यूट्यूब इलाव पातकोल पेयर वरकाल एक्साम वटिड़ा नंबर वनक।